பிரைசுவலோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமைண்டாதக தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை கவனிங்க. நேற்று நம் சமைத்ததை மறுநாள் வைத்து சாப்பிடுவதை இப்போ மாற்றிக்கொள்கிறோம். பழசில் வேணால் தூக்கி போடுங்க. ஒரு சில பொருட்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதை இப்போ மாற்றிக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், பழசு சாப்பிட்டா அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை வரும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்படியா, இந்த பழசு என்று சொன்னால் பழைய துணியை உழித்து கொள்வதற்கு விரும்புகிறோம். புதுசு எடுத்தால் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு, புதுசு எடுத்தால் தான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசு அநேகர் விரும்புகிற நீங்கள், இந்த புதிய காரியங்களை விரும்பக்கூடிய நீங்கள், ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழைய காரியத்தை வைத்து கொண்டு தெரிகிறீர்கள். அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாய் காணப்படுது. அப்படியாப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே வராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள காணப்படும்னா இன்றைக்கி அதை மாற்றிக்கொள்ள நீங்கள் பிரயாசப்படணும். இதிலெல்லாம் நீங்கள் புதுசாக விரும்புனீங்களோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு புதிய மனிதனாக நீங்கள் காணப்பட வேண்டும். இந்த புதிய மனிதனாக இருந்தால்தான் கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கார். இன்றைக்கு அநேகர் பாருங்கள் பழைய மாதிரியே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட காரியங்களை கர்த்தர் பண்ணதை விரும்புவது இல்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 3:9-10 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. இங்க வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொரு நீங்க பொய் சொல்லக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா இது பழைய மனுஷனுடைய செயல். இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்னா பொய் பேசுவான். பொய் பேசுவதே உங்களுடைய வேலையாக போச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள பொய் நிறைய இருக்கும். அந்த குடும்பத்தில் ஆசுவாதம் வராது. அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். அந்த குடும்பம் எப்போதும் பிரச்சனைக்குள்ளேயே போடிட்டுங்க. ஏன்னா பொய். இந்த பொய்களை ஒரு மனிதன் கலைந்து போட வேண்டும். இந்த பொய் இல்லாதபடிக்கு நடத்த வேண்டும். இந்த பொய் இருக்குமானால் உங்களை நேசிக்கிறோடு நீங்கள் பிரிந்து போக வேண்டியதாய் மாறிவிடும். உங்களை ஒருவர் நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு காட்டுகிறான்னு சொன்னால் அவர் இடத்துல நீங்கள் உண்மையாக இருந்தால்தான் அந்த நேசம் உங்களுக்கு நீடித்து கிடைக்கும். கவனிங்க, கணவன் உங்களை நேசிக்கும் போது மனைவி ஆனவள் நீங்கள் என்ன பண்ண வேணும், அப்படியாப்பட்ட ஒரு நேசத்தை காண்பிக்க வேணா பொய் பேசக்கூடாது. மனைவி நேசிக்கிறார் என்று சொன்னால் கணவன் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த கணவன் பொய் பேசக்கூடாது. அப்படி வாழ்ந்தால்தான் அந்த குடும்பத்துக்குள்ளே அன்பு நிலைத்திருக்கும். அந்த அன்புள்ளராய் மாறுவோம். அப்போது இந்த பொய்யை ஒரு மனுஷன் பேசுகிறான்னு சொன்னால் அவனை மதிக்க மாட்டான். ஒரு வேலை சலங்களை நீ பொய் பேசுவேன்னு சொன்னால் அவனை பார்ப்பாங்க, இவனா ஐயோ பொய் பேசுவான் பாருங்க, அப்படியாப்பட்டவங்கண்ண. அவனை ஒரு துளி கூட நம்ப மாட்டாங்க. அவன் இடத்துல ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட கொஞ்சம் செக் பண்ணுங்க, அவன் ஏமாத்துக்காரங்க பொய் பேசிடுவாங்க. ஒரு மனைவி பொய் பேசுவான், அந்த கணவன் அவளை கொஞ்சம் கூட துளியாக நம்ப மாட்டாங்க. என்ன தான் நேசிக்கூடிய கணவனாக இருந்தாலும் இவளை நம்பவே முடியாது, இவன் எப்போ என்ன பண்ணுவாலும் தெரியாது. அதே போல் மனைவியானவள் பாருங்கள், அந்த கணவனை நீங்கள் நம்பவே முடியாது, இவன் எப்போ என்ன பண்ணுமானு பாருங்கள். உங்கள் பொய் உங்களை அங்கே அவமானப்படுத்தும். இந்த பழைய மனுஷனுடைய சுவாபத்தை ஒரு மனிதன் தரித்து கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால், இந்த பழைய மனுஷன் உனக்குள்ளே இருக்கிறவர்களும் உன்னை மேன்மைக்குள்ளே கொண்டு போக மாட்டான், உன்னை அநேக நேரங்களை கனவீனப்படுத்தி கொண்டிருப்பான். நீ குறைவுப்பட்டவளாய் காணப்படுவாய், குறைவுப்பட்டவனாய் காணப்படுவாய். காரணம் என்ன? உனக்குள்ள எப்பொழுது புதிய மனுஷனுக்குரிய காரியங்கள் இல்லாமல் போகுதோ அப்பொழுதே நீ யாரா மாற தெரியுமா? இந்த பொய் உன்னை ஆளுக செய்து இந்த பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. அவைகளெல்லாம் உன்னை ஆளுக செய்து கொண்டிருக்கும், அவைகளெல்லாம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கும். இப்போ புது மனுஷன் உள்ள கிரியை செய்ய மாட்டான். இந்த புது மனுஷனை ஒரு மனுஷன் தரித்து கொண்டால்தான் இவனை கத்தர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். நிறைய பேர் உயர்வடையாமல் போவதுக்கு என்ன காரணம், அவங்க பேரில் ஏதாவது ஒரு ரீமார்க் இருக்குமானால் அவருடைய போஸ்டிங் தள்ளி போயிடும். இவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, இன்னும் இவர் மேனேஜராக இருக்கணுங்க, ஏங்க மேனேஜராக மாற முடியும் அப்படின்னா, இல்லைங்க ஒரு சின்ன ஒரு தவறு நடந்து அன்னிலேருந்து இவர் சொல்லுவார் சின்ன தவறுன்னு, அது அந்த கம்பெனிக்கு அது ஒரு பெரிய தவறாக காணப்படும். அந்த கம்பெனியில் இவர் உள்ள நிற்பதுக்கு தகுதி இல்லாதவர், இந்த சின்ன காரத்துலேயும் இவன் சரியில்லாதவனாக இருக்கானே. அதனால தான் வேத அழகாக சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. நான் இந்த சின்ன பொய் தானே சொல்லிட்டேன், எங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க சொல்கிறேன். அங்கே உண்மையாக இருந்தால் தான் நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும்.
இன்னைக்கு அநேகருக்கு என்ன பண்ண சின்ன சின்ன விஷயத்தை கூட மாற்றி மாற்றி பேசி மாற்றி மாற்றி செய்து இந்த பழைய மனுஷனை நீங்கள் உள்ள வைத்துக் கொள்வதனால உங்கள் மேன்மை உங்களை விட்டு போய்விடும். உங்களுடைய மதிப்பு உங்கள் கிட்டே இருக்காது. உங்களுக்குரிய உயர்வை நீங்கள் தடுக்கிறீர்கள். நீங்கள் உயர்ந்தால் உங்களுக்கு ஆசுவாதங்க, நீங்கள் உயர்ந்தால் உங்களுக்கு மேன்மைங்க. உங்களுடைய உயர்வு தடுக்கப்பட்டதுக்கு தான் காரணம். ஒரு சில அரசியல்வாதியை பாருங்க, அவர்கள் பொய் பேசிட்டு போயிடுவாங்க, இதை செய்கிற அதை செய்கிறேன்ட்டு. அடுத்த முறை அவங்க என்னதான் வந்து கெஞ்சினாலும் அந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. காரணம் என்ன? அவர்கள் பேசின ஒரு காரியம் இருந்தால் சொல்லுவான், செய்ய மாட்டான். அப்போ இவனுக்கு ஏன் நாம் போடணும்? அப்போ இவர் கேட்கும் மாதிரி எல்லாம் தலையிட்ட உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் சொல்லும். ஆனால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தினா ஒன்று கூட போட்டிருக்காது. ஏன்னா அந்த பொய் அவருடைய மேன்மையை குறைத்து விடும். அந்த பொய் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை கொண்டு வந்துடும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும். தேவன் உங்களை அப்படி தான் நடத்தியிருக்கிறார். இந்த புதிய மனிதன் நீங்கள் தரித்து கொண்டாய் மாற வேண்டும். ஒரு மனிதனை தேவன் உருவாக்கும் போது அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்கும்போது, ஆதியாகம புத்தகத்தில் 1 நீங்க 26 வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. கவனிங்க, தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரா? நமது சாயலாக நமது ரூபத்தின் படியும் என்ன பண்ற மனுஷனை உண்டாக்கி இருக்கிறாரா? இப்போ தேவ சாயலுக்குரிய பண்ணி மனுஷா, தேவனுடைய ரூபத்துக்குரிய பண்ணி தேவனை போலவே செயல்படுவேன். உன்னை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். நீ புதிய மனுஷன், உன்னை அப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்கார். ஒரு மனிதன் தேவன் உண்டாக்கும் போது அவன் அப்படித்தான் இருக்கிறான். இப்போ தேவனை போல உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனை போல உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன், இந்த மனுஷனை அவர் என்ன பண்ணுறது, நீ எனக்கு கீழே தான் இருக்குன்னு வைக்கவில்லை, அந்த மனிதனுக்கு ஆளுகை கொடுக்கிறார். அல்லேலூயா. பூமியில் வாழக்கூடிய சகல மிருகங்களையும் காட்டு ஜீவங்களையும் ஆகாயத்தினுடைய பறவைகளும், கீழே மாத்திரம் இல்லைங்க, மேலே இருக்கிற பறவைகளுக்கும் என்ன பண்ணுற தெரியுமா, எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவனை தேவன் ஒரு ஆளுநராய் வைத்திருக்கிறார். அவன் ஆளுகை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி உயர்ந்த உன்னை தான் இன்றைக்கு இந்த பொய் இப்பொழுது உங்களை கேவலப்படுத்து. இந்த பொய் பேசும்போது உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்கள் வீட்டில் மாத்திரம் இல்லை, மதிக்காமல் போகிறது உங்கள் தெருவில் கூட மதிக்க மாட்டாங்க, உங்கள் ஊருக்குள்ளே மதிக்க மாட்டாங்க. இப்படி வாழ்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உன்னை தேவன் முன்குறித்து ஒரு நாள் பாபத்திலேருந்து ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறான்னு சொன்னால் உன்னை அந்த வீட்டுக்கு சாட்சியாக வைக்க போறார், உன்னை அந்த தெருவுக்கு சாட்சியாக வைக்க போறார், உன்னை நீ வாழக்கூடிய பட்டணத்துக்கு சாட்சியாக வைக்க போறார். அதுவும் அப்படி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறார். இந்த காணானிய ஸ்திரீன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊருக்கே ஒரு சாட்சியார்னா அந்த காணானிய ஸ்திரீ. எப்படி இந்த ஸ்திரீ அப்படி சாட்சியாக பண்ணாங்கன்னா, பேசினது செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்த வித்தியாசம். கவனிங்க, ஒரு சில பெண்களை அப்படி உயர்த்தி கத்தர் வைத்திருக்கா, ஒரு சில ஆண்களை கத்தர் அப்படி உயர்த்தி வச்சிருக்கா. மோபிய பெண்ணா, அந்த பொண்ணு பேர் என்னன்னா ரூத்துக்கு பேர் மோபிய பெண்ணா. அந்த ஊருக்கே இவள் எப்படின்னா ஒரு சாட்சியாய் மாறிக்கா. அந்த உண்மை பாருங்க. இந்த பழைய மனிதனை ஒரு மனிதன் கலைந்து போடும்போது அவன் அந்த பகுதிக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஊருக்கே சாட்சியாக மாறுறான். மோபு என்று பெயரை நம்ம சொல்லணும்னு சொன்னால் அங்கே ரூத் மெயினாக வந்து நிற்பாங்க. காணானிய தேசத்தை பற்றி பேசுனா இந்த காணானிய பெண்ணை கத்தர் உயர்த்தி வைக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உண்மையாய் நடக்கிறார்கள். கவனிங்க, வேதத்துள்ள ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் பாருங்கள், அவருடைய ஊர் பேரை சொல்லி சொல்வார். யோபை குறித்து பாருங்க, உத்தேசம், அந்த தேசத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், தேசத்துக்குடைய தலைவனாய் கத்தர் வைத்திருக்கிறார். இந்த புது மனுஷன் ஒரு மனிதனுக்குள்ள தரிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு ஆளுகையை கத்தர் வைத்திருக்கா. உன் ஊருக்குள்ள நீ ஆளுகை செய்ய வேண்டுமா? உன் வீட்டுக்குள்ள ஆளுகை செய்ய வேண்டுமா? உன் தெருவில் உன் ஆளுகை காணப்படணுமா? இன்னைக்கு புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளும். தேவை இல்லாத விட்டுடு, தேவனுக்கு பிடிக்காத விட்டுடு, தேவையில்லாத காரியங்களை விட்டுடு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கா, உனக்கு ஒரு கனத்தை வைத்திருக்கா. நீ அப்படி உயரக்கூடாது என்று நினைப்பதால் உனக்குள்ளே இருக்கிற இப்படியாப்பட்ட தேவன் விரும்பாத பழைய மனுஷனுடைய செயல்கள், இந்த பழைய மனுஷனுடைய செயல்கள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அந்த மனிதன் அந்த உயர்வை அடைவது இல்லை. இப்போ இந்த மனிதனை கத்தர் எப்படி வைத்திருக்காருன்னா, ஆதாமேவால அப்படி உருவாக்கி வைத்திருக்கார். அவருடைய சாயலுக்குரியவராய் மாறி அவருடைய போல மாறும்போது அவரை ஆளுநராய் கத்தர் வைத்து ஆளுகைக்கு கத்தர் கொடுத்து நடத்துகிறார்.
ஆனால் அவர்களோ கொஞ்ச நாள் கழிச்சு தேவலாதது ஒரு பொய், ஒரு மறைக்கிற ஒரு விஷயம். கனியை புசிக்கூடாது. இந்த கனியை புசிப்பதுனால பாருங்க, பேச வேண்டியவர் கூட பேசாம பேசக்கூடாததுக்கிட்ட பேசிட்டாங்க. இங்க தான் போய் பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க மறைக்க 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 அவர்களும் சரி அவருடைய குடும்பத்தாரும் சரி அந்த மேன்மை இழந்து விடுவார்கள். பேசினாங்களே பேசுந்த என்ன பேசுன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்க தெரியுமா? அதை சொல்லக்கூடாது, தேவன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ அதை செஞ்சிடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லவே இல்லை. அந்த கனியை பறிச்சு கொண்டு வந்து சாப்பிட்டு நீயும் சாப்பிடுன்னு சாப்பிட வைத்து தேவன் விரும்பாத ஒரு காரியங்களை இந்த பழைய சர்பமாகிய வலு சர்பத்துடைய செயலை கொண்டு வந்த பழைசை கொண்டு வந்தான் பாருங்க. இந்த பழைசு அவன் வாழ்க்கை கெடுத்துச்சு. இந்த பழைய செயல் அவன் வாழ்க்கை கெடுத்து அந்த மேன்மையை இழந்து விட்டான். ஏதேன் தோட்டத்தில் அவளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை அவர்கள் இழந்தார்கள். அவளுக்கு உண்டான ராஜ்யத்தின் மேன்மை இழந்தார்கள். காரணம் தெரியுமா? இந்த பழைய காரியம் மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வேண்டாம் விட்டுடு. உனக்கு தேர்தல் தப்புன்னு தேதா விட்டுடு, வேண்டாம் அதை செய்யாத. அதை தெரியாமல் செஞ்சு உன் மேன்மை இழந்து போகாத. நீ தெரியாமல் செஞ்சு உன்னுடைய உயர்வை இழந்து போயிடாத. உன்னை அற்பமாக பார்ப்பாங்க. அப்போ சி நீ எல்லாம் ஒரு ஆளா, ஏன் தெரியுமா அப்படி பார்த்தாங்க? உனக்குள்ளே இருக்க பழைய காரியம். இன்றைக்கி தேவ பிள்ளையே ஒரு புதிய காரியத்தை உனக்குள்ளே உண்டாக்கும். ஒரு புதிய காரியத்தை உண்டாக்க பிரயாசப்படு. தேவன் உன்னை மாற்றத்தான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கா. என் மகனே, உன்னை மாற்றதான் தேவன் இப்போ பேசியிருக்கா. பழசை வைக்காத, பழைய காரியங்களை கொண்டு வத. அதனால தான் சீசர்கள் சொல்லும் போது சொன்னது, கொஞ்சம் புளித்தமாவு கொஞ்சோண்டு இருக்கும், அது உன்னை உப்பு பண்ணிடும்பா, உன்னை கெட்டு போக பண்ணுறோம், நீ வேஸ்ட்டாக போயிடுவேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த பழைய புளித்த மாவுக்கு உன்னை ஒதுங்கி இருக்க சொல்லிக்கா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீ தேவனுக்கு உகந்தவனாய் காணப்படும், தேவனுக்கு பிரியமாய் நடு. இந்த மனிதன் அப்படி வாழாத போது ஆதியாம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்ல பாருங்க, இவனை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறாராம். மனிதனை உருவாக்கினது குறித்து மனஸ்தாபப்பட்டது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றார் இப்போ அவனுடைய நாட்கள் குறைவான நாட்களாய் மாறிவிட்டது. மனுஷனுடைய நாட்கள் 120 நாட்கள் தானே, பார்த்தீங்களா? ஒரு மனிதன் இந்த பொய்யை தரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது உன் நாய்ஸ் நாட்கள் சீக்கிரமாய் முடிந்து போகும். தேவன் உன்னோடு கூட இருக்குன்னு ஆசைப்படுறார். உன்னை தூக்கினே சுமக்க முடியல, ஆனால் இன்னைக்கு சொல்கிற ஊரில் இருக்க அந்த பொய்யும் புரட்டியும் ஏமாத்துக்காரங்களும் விபச்சாரக்காரங்களும் தேவனுக்கு பிடிக்காத தேவலாத காரங்களும் உன்னைக்குள்ளே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் நீ வாழக்கூடாது, ஒரு மனிதனாக நடக்கக்கூடாது. இன்றைக்கு நல்ல மனிதனாக என்னை மாற்றிக்கொள், நல்ல மனிதனாக என்னை மாற்றி. தேவன் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறான். வேதத்துள்ள மனிதர்கள் பாருங்க, ஒரு நாள் அவர்கள் இந்த பழைய மனிதனை தரித்து கொண்டிருந்தார்கள். பழைய காரியங்களுக்கு வேதத்தில் பவுலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் பழைய காரியங்கள், பின்வரும் நாட்களிலே தேவனுக்கு உகந்த காரியங்களை தேடி தேவனுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஓடும்போது அவளுக்குள்ளே தேவ ஆவியானவர் அவர்களை நடத்தினார். இப்போது புதிய ஆவி உள்ள வந்தது, புதிய மனிதனுக்காக காரியங்களை மாறினார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளையே, உன்னை நீ மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த ஆவியை, விபச்சார ஆவியோ வேசிதன் ஆவியோ பொய்யின் ஆவியோ திருட்டாவியோ எந்த ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ள வாரும், என்னை வழிநடத்துனே. உனக்குள்ள பரிசுத்தாவினர் வந்தா வெள்ளியம் பொண்ணு என்கிட்ட இயேசுவின் நாமத்தில் எழுந்துனா எழுந்து நடக்க முடியும். ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்க ஆவியானவர் பலப்படுத்துவார். கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறியா? உனக்குள்ள தேவ ஆவியினர் வந்தனா பாடி துதிக்க வைத்து அந்த கட்டுகளை அறுக்க வைப்பார். சிம்சனுக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கினார், அங்கே இருக்கிற அலங்கத்தையே அசைக்கக்கூடிய மனிதனாய் மாறினார். இந்த ஆவி போய் வேசித்தன் ஆவி உள்ள வந்தனையும் மாவரைத்து கொண்டவனாய் மாறினான். உனக்குள்ள எந்த ஆவி வேண்டும் இன்றைக்கு? புதிய ஆவியனை தரித்து கொண்டால் அலங்கத்தையே அசைக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் பழைய ஆவி இருந்துச்சுன்னா குருடனாக மாறி மாவரைப்புற. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு, தேவன் உன்னை வழிநடத்துவான். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பழைய மனிதன் அவனுடைய செயல்களையும் இன்றைக்கு இவர்கள் கலைந்து போடத்தக்கதாக தேவன் உதவி செய்யும். உங்கள் உதவினாலே இவள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க இன்றைக்கு தேவலாத ஆவிகள் இவளை ஆட்கொள்ளுமானால் அந்த ஆவியிலிருந்து இப்போது ஒரு விடுதலை, ரிஷஹா துனரா காலாதா நரபா, அந்த ஆவியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியினவர்களை நிறைத்து நடத்தும் ஆசுவதியும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.
ஆமென். காட் பிளஸ் யூ.